எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பிளாக், லாங் டைம் லாக்டவுன் அப்ப ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்ப அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி பண்றேன் அண்ட் நான் எப்படி யூஸ் பண்றேன், அதை எப்படி நான் தலையில அப்ளை பண்றேன், அதுக்கப்புறம் எப்படி ஷாம்பு பண்ணி இந்த ஹேர் எப்படி இருக்கு அப்படின்ற அவங்க தான் இந்த லாக்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். மாசத்துல வந்து ஒரு 10-15 நாள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுவேன், ஒரு போட்டோ ஷூட் அப்படின்னா 5-7 நாள் க்ரிம் பண்ணுவேன். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாய் ஸ்டோரிஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம சாய் ஸ்டோரிஸ்ல என்ன மாதிரி ஒரு பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பிளாக், நானுமே வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு நினைச்ச ஒரு பிளாக். நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி காமிச்சிருக்கேன். லாங் லாங் டைம் லாக்டவுன் அப்ப ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்ப ஒரு 20-25 இன்கிரீடியன்ஸ் போட்டு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து இப்ப எனக்கு தீந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி தீந்து போச்சு அப்படின்னா உடனே இந்த ஹேர் ஆயில பண்ண முடியாது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அது பண்றதுக்கு வந்து ஒரு 10-12 சாலிட் ஆகும். அது ப்ராப்பரா நல்ல காய வைக்கணும், ஒழுங்கா வெயில் அடிக்கணும், அடிக்கடி மழை பெய்யக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நானுமே ப்ராப்பரா அதை பார்த்து போற நான் மட்டும் செய்வேணும். ஸோ இப்போ வந்து என்னால் செய்ய முடியல. ஸோ சில ரீசன்னால எனக்கு வந்து இன்ஸ்டண்டா வந்து ஹேர் ஆயில் நான் பண்ண முடியும்னா நானே பண்ணிப்பேன். அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி பண்றேன் அண்ட் நான் எப்படி யூஸ் பண்றேன், அதை எப்படி நான் தலையில அப்ளை பண்றேன், அதுக்கப்புறம் எப்படி ஷாம்பு பண்ணி இந்த ஹேர் எப்படி இருக்கு அப்படின்ற அவங்க கூட இந்த லாக்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ அந்த பிளாக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், இந்த ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய சேனல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா நம்ம பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அதை வந்து நம்ம ஒண்ணு ப்ராப்பரா அதை யூஸ் பண்ண மாட்டோம், இன்னொரு வந்து ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு ரிச்சுவலா ஃபாலோ பண்ணாம ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி நம்ம ப்ராப்பரா இதை எப்படி யூஸ் பண்ணணும், ரெகுலரா எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டான லாக்ல நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆயிலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் பாத்திரலாமா. ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தாங்க. ஸோ இந்த போலில் வந்து நான் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணையுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து 50%, நல்லெண்ணெய் வந்து 30%, அண்ட் பேலன்ஸ் 20% வந்து விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்கிரீடியன்ட் நீம் லீவ்ஸ், வேப்பிலை. ஸோ வேப்பிலை வந்து நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப், இச்சிங், ஃபங்கஸ் இது மாதிரி எது இருந்தாலும் அது ப்ராப்பராக வந்து ட்ரீட் பண்ணும். மெஹந்தி லீவ்ஸ், மருதாணி இலை. மருதாணி இலை உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நம்ம ஹேரோட பிக்மெண்ட் அண்ட் டெக்ஸ்சர் ரெண்டுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இலை நர நரமூடி இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ரெமெடிங்க. ஃபெனுக்ரிக், வெந்தயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட் கூலிங் ஏஜென்ட். நம்ம ஸ்கேல்போட சூட்டை தனிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் இம்மிடியட்டாக அரெஸ்ட் ஆகும். செம்பருத்தி இலை அண்ட் தென் செம்பருத்தி பூ, இது ரெண்டுமே நேச்சுரல் கண்டிஷ்னராக நம்ம ஹேரை சூப்பர் சாஃப்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஷைனிங்காகவும் வச்சுக்கோங்க. கரி லீவ்ஸ், கருவேப்பிலை, குட் ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் பிக்மெண்ட். ஸோ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் இஸ் ஸ்மால் அனியன்ஸ், சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் நம்ம ஹேரை ஃபாஸ்ட்டாக ரீக்ரோத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேரை ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஆக்குங்க. மக்களுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எல்லா வீட்டோட அஞ்சரை பெட்டில இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் டஃப்பான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா மருதாணி இலை. ஸோ மருதாணி இலை எல்லா வீட்லயும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மருதாணி இலை. அடுத்து நம்ம ஸ்கிப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அடிக்கடி நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா முடிஞ்ச நெய்பர்ஸ் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடைக்கலன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணலாம், நோ வண்டர். ஏன்னா வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கண்டிஷனரா மட்டும்தான் இருக்கு போது நம்மளுக்கு பெருசா இதுல வந்து சாஃப்டா இருக்கும், ஹேர் ஷைனிங்கா இருக்கும் அப்படி போறவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும், ஹேர் க்ரோத் ஆகுன்றவங்க இந்த தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத விஷயம் அப்படின்னா வந்து ஐ திங்க் நீ வேப்பலை வந்து ஈஸி தான் ஊர் சைட்லலாம். பட் இங்க யாருக்காவது கிடைக்கிற அப்படின்னா நீங்க அதுவுமே ஸ்கிப் பண்ணலாம். டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கும் தலையில வந்து ஃபங்கஸ் ஏற்படுறவங்களுக்கு அடிக்கடி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆயிலி ஸ்கேல்ப் ஆகுறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த நீமும் தேவைப்படும். ஸோ இதுல மெயின் இன்கிரீடியன்ஸா என்னதான் போடணும் இது வந்து கண்டிப்பா இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, இது மூணு தான் வந்து நம்மளுக்கு முக்கியமா 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 தேவை. அண்ட் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதுதான் முக்கியம். அண்ட் விளக்கெண்ணெய் ஸ்கிப் பண்ணணும் எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா விளக்கெண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டு நல்லெண்ணெய் தேங்காய் மட்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கோங்க. இப்ப காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஹேர்ல இருக்கிறவங்க ஒரு 2-3 வாட்டி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரொபோர்ஷன், அந்த ஒரு குவான்டிட்டி தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன்.
நீங்க டபுள் அப் ட்ரிபிள் அப் பண்ணணும், இதை நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம், இதை அப்படியே நீங்க வந்து டபுள் பண்ணிக்கலாம். இன்னும் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து என்ன கேட்பீங்கன்னா, இது எவ்வளவு போடணும், சின்ன வெங்காயம் எவ்வளவு போடணும், கருவேப்பிலை எவ்வளவு போடணும், வெங்காயம் எவ்வளவு போடணும் கேட்பீங்க. நான் காமிச்சிருக்கலவே நீங்க போடணும், அதெல்லாம் வந்து ஒரு மூணு சின்ன சின்ன கைப்பிடி, மீன்ஸ் இப்படி எடுத்து போடுறதுல நான் சொல்றது இப்படி கிடையாது கைப்பிடி. ஸோ அவ்வளவுதான். அண்ட் நம்ம இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது, ரெண்டு கெமிக்கல் சொல்யூஷன் ஊத்தும் போது ஒன்னு டிராப் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு டவுன் வெடிச்சிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டாலோ, எக்ஸ்ட்ரா ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டாலோ, எக்ஸ்ட்ரா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டாலோ, இட்ஸ் குட் ஃபார் யூ, குட் ஃபார் த ஆயில். இதுல எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, ஏன்னா எல்லாமே நேச்சுரல் பேசிஸ் தான். ஸோ அதனால நீங்க இந்த குவான்டிட்டி பத்தி எவ்வளவு போடணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருசா யோசிக்காதீங்க. அதாவது நீங்க எண்ணெய் வச்சிருக்க பார்த்தாலே தெரியும் இல்லையா, இப்ப நம்ம எண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னா பாதி எண்ணெய் இருக்கணும், பாதி இன்கிரீடியன்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான், ஒரு லிட்டர் ஊத்துறீங்க என்ன அப்படின்னா பாதி அரை லிட்டர் தெரியணும் என்ன, அரை லிட்டர்ல வந்து நீங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரலா தேவை வந்து ஒரு சின்ன ஒரு பேன் தான், இந்த அளவுக்கு ஒரு பேன். ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 2-3 times யூஸ் பண்ற மாதிரி காட்ட போறேன். இந்த அளவு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஆயில வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மூணு ஆயிலும் ஒரு 10-20 seconds அந்த இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூணு ஆயிலையும் ஊற்றிடலாம். தனித்தனியாக அப்படியே ஊற்றலாம், இல்லை இதை ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு குவான்டிட்டி தெரியணும் அப்படின்னா. ஸோ இதை நான் ஏன் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் நேம் பண்ணியிருக்கேன், அது எதனால சொல்கிறேன் அப்படின்றத வீடியோ முடியத்துக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேன் காஞ்சிச்சு, ஸோ இந்த எண்ணெயை நம்ம ஊற்றுறோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எண்ணெயை வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-60 seconds மேலே வந்து பேனில் வைக்காதீங்க. அதுக்குள்ளே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 போட்டுருங்க. முக்கியமாக அந்த ஆயில் வந்து புகை வரக்கூடாது, புகை வந்துருச்சுனாலே ஆயில் கெட்டு போனதாக அர்த்தம். குக்கிங்லேயும் நம்ம அதுதான் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே புகை வரக்கூடாது. மெயின் விஷயமே அதுதான். இன்கிரீடியன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், 1 by 1 போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன போடுறேன் அப்படின்னா, நான் குக்கிங் ஸ்டைலே போடுறேன். முதல்ல இந்த கடுகு உளுந்து போடுற மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ மெயினாக வந்து கருவேப்பிலை போட்ட உடனே ஆயில் வந்து இந்த மாதிரி பொங்கும், ஏன்னா நம்ம மூணு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. அதனாலேயே எப்போ ஆயில் காய்ச்சினீங்கனாலும் நம்ம ஆயில் காய்ச்சுற சைஸோட கொஞ்சம் பெரிய பேனில் காய்ச்சுங்க, ஏன்னா அது பொங்கி வரும். ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக ஆயில் பண்ணுறதுனால நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய பேனாக எடுத்துக்கலாம், இல்லை பெரிய நீங்கள் இட்லி சட்டியில் கூட நீங்கள் காய்ச்சலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நான் மருதாணி லீஃப் போடுறேன், அப்புறம் வந்து வேப்பிலை, அண்ட் தென் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே. ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற எண்ணெயை விட பாத்திரம் சைஸ் ஒரு 3-4 times பெருசாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் பொங்கி வராது. அப்படி இல்லைனா நோ வண்டர் பொங்கி கீழே வந்துடும், பிகாஸ் நம்ம 3 oil மிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த ரியாக்ஷன் நடக்குது. 1 minute 1.5 minutes மேலே இன்க்ரீடியன்ஸ் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் வைக்க வேண்டாம் இந்த குவான்டிட்டிக்கு. குவான்டிட்டி அதிகமாக டைமிங் நம்மளுக்கு அதிகமாகும். நல்லா அந்த போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து கணக்கு எப்படி எடுக்கணும்னா, அந்த போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சமையலுக்கு பண்ணுற மாதிரி கோல்டன் ஃப்ரை வந்துருச்சுனாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முக்கியமாக வந்து ஆயிலில் புகை வரக்கூடாது. ஓகே, இதை வந்து நல்லா செட் ஆகட்டும், அதாவது இந்த பேன்லேயே வெயிங்க, நல்லா கூலாகட்டும், நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உடனே நீங்கள் தேய்க்க போகிறீங்க அன்றைக்கே அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக ஆற விடாதீங்க. கொஞ்சம் வந்து இந்த வார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, வார்மாக இருக்கும் போதே எடுத்து காட்டன் வச்சு நல்லா அந்த ரூட்ஸை தேங்க, இல்லை கை வச்சு விரல் வச்சு நல்லா அந்த ரூட்ஸை தேய்க்கலாம். இல்லை நான் அன்னைக்கு தேய்க்க போகிறது கிடையாது, இதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பட் நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில், இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் நான் ஏன் நேம் பண்ணேன்னா, இப்போ இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் நம்ம வெறும் எண்ணெயில் அந்த மாதிரி காய்ச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துல அந்த எண்ணெய் வந்து ஸ்மெல் வந்துடும், கெட்டு போன ஸ்மெல் வரும், அழுகி போன ஸ்மெல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். ஏன்னா அது எல்லாமே நம்ம நேச்சுரல் இலத்தனை இல்லை. அதனால ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயிலாக ஒரு 1 month வரைக்கும் நான் யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு 2 months வரைக்கும் கூட நான் யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் நேம் பண்ணதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸில் தேவையானதை மட்டும் வந்து நம்ம டக்குன்னு செய்யணும், 2 minutes செய்யணும் அப்படின்னா அதுக்காக தான் இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில். இதே வந்து நான் இன்னொரு ஹேர் ஆயில் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, 20 இன்க்ரீடியன்ஸ் போட்டு, அது வந்து எப்படின்னா மிக்சியில் அது ஃபுல்லாத்தையும் பக்குவமாக அரைச்சு அதை நம்ம எண்ணெயில் ஒரு 9-10 days வரைக்கும் காய வச்சு அப்புறம் இந்த மாதிரி அதை எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அது எந்த ஒரு
கெமிக்கல் இன்கிரிடியன்ட் கலக்காம கிட்ட போகாம இருக்கிறதுக்கு. ஸோ நேச்சுரலாகவே அது வெளியில் வச்சிங்கனால 6 மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பட் அது வந்து பெரிய ப்ராசஸ், இது இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். பட் நீங்கள் ஒன் டு டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க, கண்ணாடி பாட்டிலில். எதுக்காக கண்ணாடி பாட்டில்னு உங்களுக்கே தெரியும், கண்ணாடி பாட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபங்கஸ் பாக்டீரியாலாம் வரவிடாது, கெட்டுப்போக வைக்காது. இதானால் நீங்கள் கண்டிப்பாக ஆறினதுக்கப்புறம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க ஒரு பாட்டில் இருக்குது, அதை நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டிடுறேன். எஸ் இதுதான் அந்த நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நெய் டப்பா மாதிரி இருக்கும், நெய் பாட்டில் மாதிரி எல்லாமே இப்படி கட்டி இருக்கும். நார்மல் ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர் கிடையாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது. ஸோ இது கெட்டு போகக்கூடாதுன்னா நம்ம மெயினாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் எடுப்பேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் பேனில் போட்டு லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணோம்னா உருகிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், காட்டன் வச்சோ ஃபிங்கர் வச்சோ அப்படியே தலையில் கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது நம்ம ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் உள்ளே போகும், சீக்கிரமாக பெனிட்ரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ, ஹேர் ஃபாலோ, ஹேர் டேமேஜோ, டேண்ட்ரஃபோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் போலில் போட்டிருக்கேன், தெரியுதா? இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்பூனால் இப்படியே பண்ணிங்கன்னா கூட அது ஆயிலாக மாறிடும். இல்லை நீங்கள் வந்து சைனஸ் கோல்டெலாம் இருக்குன்னா நீங்கள் லைட்டாக 10 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்படியே பண்ணுங்க, ஆல்மோஸ்ட் அது வந்து நம்மளுக்கு ஆயில் வந்துச்சு. பார்க்குறதுக்கு நெய் மாதிரியே இருக்கும், நெய் ஃபார்மெட்டில். பண்ணணும் அந்த கட்டி கட்டி பார்த்தீங்க இல்லையா, அந்த கட்டி கட்டி கூட காணா போயிடும் 10 செகண்ட்ஸில். ஸோ இதனால தான் நான் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில்னு சொன்னேன். ஏன்னா வந்து இது வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ விண்டர்லாம் வருது இல்லையா, அதனால நீங்கள் எப்படினாலும் நம்ம எல்லாருக்குமே கோல்டு இருக்குதுங்க. ஸோ எனிவேஸ் இருக்குது, அதனால வந்து இந்த மாதிரி இவ்வளோ கூலிங்கான இன்கிரீடியன்ட்லாம் போட்டு தலையில் ஒரு 40 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் ஹேர் ஆயில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது லைட்டாக சளி பிடிக்கும், அந்த மாதிரி பாடிக்கெலாம் ஹெவியாக பிடிக்கும், ஏன்னா சைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடியெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து 10 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த வார்மாக இருக்கும்போது ஃபிங்கரில் கை பொறுக்கிற அளவு இருந்தால் ஃபிங்கரில் தேங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு காட்டன் பஞ்சிலையோ இல்லை காட்டன் பேட்லேயோ எடுத்து தேய்ச்சி அழகாக நல்லா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க போதும். அவ்வளோ டைம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேர் தான் ஃபேஸை வந்து நமக்கு அழகாக காட்டுது. நான்லாம் ரொம்ப வருஷமாக அதை வச்சுலாம் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து நீங்களும் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் நல்லா இருக்கணும், அதுக்கு 2 மினிட்ஸ் டெய்லி ஒதுக்கிறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த ஹேர் ஆயிலில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி நான் வந்து அப்ளிகேட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ என் ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்வாஷ்டு ஹேர், கிரிம்ப்டு ஹேர், கிரிம்பிங் பண்ணியிருக்கேன் ஹேர் நினைத்த ஃபோட்டோஷூட்டில். தலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், கிரிம்ப் பண்ண மாட்டேன் தெரியுதா, இருங்க பக்கத்தில் காட்டுறேன், ரொம்ப க்ளோஸில் வரேன், பயங்கராதீங்க. ஹேர் தெரியுதா, என் ஹேர் வந்து இட்ஸ் அ கிரிம்ப்டு ஹேர் நவ். ஸோ என்னோட ஒரிஜினல் வால்யூம் இது கிடையாது, என் ஒரிஜினல் வால்யூமை விட ஒரு வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா காட்டும் க்ரிம்ப் பண்ண, ஒரு இல்லை 2 வால்யூமே எக்ஸ்ட்ரா காட்டும். ஸோ க்ரிம்ப் பண்ண ஹேரில் நான் ஏன் தேய்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மாதத்தில் வந்து ஒரு 10-15 நாள் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன், அண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா 5-7 நாள் க்ரிம்ப் பண்ணுவேன் ஹேரை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து க்ரிம்ப் பண்ணாமல் ஹேர்லாம் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் தம் டு டூ எனி ஹேர் டூ. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரஸ்ட் மீ திஸ் ஹேர் ஆயில் இஸ் மை லைஃப் சேவியர். என்னடா எல்லா சேனலையும் காட்டின மாதிரி ஒரு இன்ட்ரெண்ட் டைமிலும் காமிச்சிருக்காங்க, சும்மா பேருக்கு ஒரு ஹேர் ஆயில் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு நம்பி ஸ்கிப் பண்ணாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு உங்கள் ஹேர் மேலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்குது, ஐ ரியலி வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹேர் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு நீங்கள் வந்து டெய்லி செய்ய முடியாது, ஐ அக்ரி. எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டெய்லியாக அந்த மாதிரி உட்காந்து நமக்காக பண்ணிகிட்டு இருக்கு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 250 ml நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்துக்கு வரும். நீங்கள் வந்து நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அப்படின்னா நிறைய ஹேரில் தலை நிறையா என்ன வைப்பேன், ஷாம்பு எவ்வளோ போடுறனோ அதை விட 2 மடங்கு என்ன வச்சுட்டு தான் தலைக்கு ஷாம்புவே போடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க, செஞ்சு வச்சுட்டு ப்ராப்பராக 2 நாளைக்கு 1 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரே வாரத்தில் ஹேர் ஃபால் டப்புன்னு ஸ்டாப் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு, மண்டல முடி போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வாரத்தை 7 நாள் இதை ஒழுங்காக நீங்கள் தலையில் ஹேர் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா 7 நாளில் வந்து உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். ஸோ சி ஹவு பியூட்டிஃபுல் இட் கம் அவுட். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணால் பண்ணலாம், ஈஸிதான். நான் எதனால் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் எண்ணெய் எடுத்து டிசைன் இப்படி ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு இப்படி இப்படி தேய்ச்சிட்டு எண்ணெய் ஓவர் அப்படின்னு, அது கிடையாது.
டேக் அ மிடில் பார்ட்டிஷன், சென்ட்ரல் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, இதை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். என்னோட ஃபிங்கர்ஸில் முக்கியமாக நல்லா படுது. ஸோ இதை எடுத்து இப்படி தேங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும், உங்கள் ஹேரில் வந்து கலர் இருக்கு, கலர் இருக்க ஹேரில் எப்படி நீங்கள் எண்ணெய் விற்கிறீங்க அப்படின்னு. அங்கே தான் நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ எஸ், இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்பவே ப்ரீஃபாக பார்த்தோம். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கலர்ட் ஹேர், கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டிங் பண்ண ஹேரில் எப்படி வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோட டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் என்னென்ன ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறேன், அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன், அண்ட் எப்படி நான் ஹேர் வாஷ் பண்ணி டவல் ட்ரை பண்ணி அதை நான் ப்ளோ ட்ரை பண்ணுறேன்ற வரைக்கும் நீங்கள் அந்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த பார்ட் 1 இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் பார்த்தவங்க இந்த பார்ட் 2 வியும் மறக்காம பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. தேங்க்யூ சோ மச் மக்களே, லவ் யூ ஆல், பாய் பாய்.